மியூக்கர் மைக்கோசிஸ்னா என்ன மேம், அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மியூக்கர் மைக்கோசிஸ்ன்றது வந்து இப்ப வந்தது தானா இல்ல இது முதல்ல இருந்தே இருக்கா? முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த COVID-19 அந்த மியூக்கர் மைக்கோசிஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இப்ப வந்து எல்லா கோவிட் பேஷண்ட்டுக்கும் இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் வருமா கட்டாயம்? அதுல ரொம்ப இந்த மியூக்கர் மைக்கோசிஸ்க்கு ஹை ரிஸ்க், இந்த ரொம்ப சூடா குடிக்கிறனால உள்ள இருக்க எல்லாம் வெந்து போச்சுன்னா அப்ப வந்து இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கா? இப்ப இந்த மியூக்கர் மைக்கோசிஸும் கேண்டிடியாசிஸ் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான நிலைமைகள் தான் வந்து மக்களுக்கு உடம்புல வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இதை சிம்பிளா மக்கள் எப்படி வீட்டில் இருந்து இதை தடுக்கிறாங்க? டியர் பேரண்ட்ஸ் வியூவர் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா டாக்டர் மீனாட்சி, இஎன்டி சர்ஜன், அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க வந்திருக்கோம்னா மியூக்கர் மைக்கோசிஸ், அதுதான் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கேண்டிடியாசிஸ் இதை பற்றி தான் கேட்க வந்திருக்கோம். ஏன்னா மெயினாக இது வந்து இயர் நோஸ் த்ரோட், இந்த மெயின் இந்த உறுப்புகளை தான் பாதிக்குது. ஸோ அதை பற்றி தெளிவான விளக்கம் தேவைன்றதுக்காக வேண்டி நம்ம மேடமை சந்திக்க வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து மொதல் என்ன கொஸ்டின் கேட்குறோன்னா, மியூக்கர் மைக்கோசிஸ்னா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஃபங்கஸ்னால் காளான், நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு செய்கிற அதே காளான் வகையோட ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அதுவும் ஒரு ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபங்கஸ்ஸு. கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு பெருசாக இருக்கிற ஃபங்கஸ் தான் நம்ம சாப்பிட்றோம். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிறுசாக இருக்கிற ஃபங்கஸுடைய ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகரந்தங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதோடைய இன்ஃபெக்ஷன் அதுதான் மியூக்கர் மைக்கோசிஸ். அதுவே ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, இப்போ தோல் சருமத்தில் வந்துச்சுன்னா அதை வந்து படர் தாமரைன்னு சொல்கிறோம். அதே இது மூக்குக்குள்ளே போய் இரத்த நாணங்களுக்குள்ளே போய் அதே இது அந்த பேஷண்ட்டுடைய இன்ஃபெக்ஷனை உயிர் பறிக்கிற அளவுக்கு அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகுறது வந்து ரைனோசெரிப்ரல் மியூக்கர் மைக்கோசிஸ்னு சொல்கிறோம். அதுதான் இப்போ சமீப காலமாக அதிகமாக காணப்படுது பேஷண்ட்ஸில். அதுதான் வந்து பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கலர் எதுவும் கிடையாது. பட் அது தாக்குற அந்த டிஷ்யூஸ், அதாவது அந்த தசைகள் எல்லாமே கருப்பாக இறந்து போய் நெக்ரோட்டிக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகுறதுனால அது பேர் பிளாக் ஃபங்கஸ். இந்த மியூக்கர் மைக்கோசிஸ்ன்றது வந்து இப்போ வந்தது தானா இல்லை இது முதல் இருந்தே இருக்காங்க? இல்லை, நாங்கள் ரொம்ப காலமாக மியூக்கர் மைக்கோசிஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். படிப்பு காலங்கள்லேருந்தே நாங்கள் நிறையா கேசஸ் பார்த்துருக்கோம். யூஷுவலாக ஒரு வருஷத்தில் ஒரு 20-25 கேசஸ் வருஷாந்திரமாக ஒரு பெரிய டர்ஷியரி ரெஃபரல் சென்டரில் வர்றது சகஜமாக இருக்கும். அதுக்கும் மேலே சில காலங்களில் வரலாம். சமீப காலங்களில் அது அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த டயபெட்டிஸ் அதாவது அவங்களுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. டயபெட்டிஸ் சில கேசஸில் ஹெச்ஐவி இருக்கிற பேஷண்ட்ஸு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகிற பேஷண்ட்ஸ் இப்போ நிறையா இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ அதோடைய வரவும் அதிகரிச்சிருக்குது. அதை தவிர யூஸ்வலாக வர்ற ஒரு கேஸ் தான், திடீர்னு இப்போ பார்க்குற ஒரு டிசீஸ் கிடையாது. இது முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த COVID-19 இந்த மியூக்கர் மைக்கோசிஸ்க்கும் என்ன சம்மந்தம்? COVID-19 மியூக்கர் மைக்கோசிஸ்க்கும் அந்த வைரஸுக்கும் அந்த ஃபங்கஸுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது எதுவுமே ப்ரூவனாக இல்லை. பேஷண்ட்ஸ், ஒரு சில பேஷண்ட்ஸ், COVID-19 பேஷண்ட்ஸ், கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகி வர பேஷண்ட்ஸில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம காணப்படுது அதிகபட்சமாக. அது ஏன் அப்படின்னா, இந்த COVID-19 ரெக்கவர் ஆகிற பேஷண்ட்ஸ் அதிகபட்சம் ஓ2 சப்ளை கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது, தட் இஸ் இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டோக்லிசுமாப், ஒரு சில இந்தியாவில் சில டாக்டர்ஸ் வந்து சில அதர் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மிப்படுத்தக்கூடிய சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, அதிகபட்சம் ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த பேஷண்ட்ஸில் காமனாக தெரியப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நோ கன்ஃபார்ம்டு கன்சென்சஸ், இன்னும் கண்டிப்பாக இதனால தான் வருது இந்த பேஷண்ட்ஸில். ஒரு சிலவங்க ஜிங்க் அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த நோய் வருதுன்றாங்க. பட் இது வரைக்கும் கன்ஃபார்ம்டாக எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும், இதனால தான் வந்திருக்கு அப்படின்னு தியரிஸ் எதுவும் ப்ரோவனாக கன்ஃபார்ம்டாக உருவாகல. எல்லா கோவிட் பேஷண்ட்டுக்கும் இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் வருமா கட்டாயம் அப்படின்றது? எல்லா கோவிட் பேஷண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக மியூக்கர் மைக்கோசிஸ் வராது.
சில கோவிட் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கு, வீக்காக இருக்காங்க, உடலில் சில பற்றாக்குறைகள் இருக்குது, உடல்நிலையில் ஆரோக்கியம் வந்து இன்னும் ஆஃப்டர் த டிசீஸ் போஸ்ட் வைரல் இம்யூனோ சப்ரஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முக்காவாசி பேர், ஃபுல் பாப்புலேஷனில் முக்கால்வாசி பேரோட மூக்குலேயும் சருமத்துலேயும் இந்த ஃபங்கஸோடைய மகரந்தம் இருக்கிறது சகஜம்தான். பட் அது இன்ஃபெக்ஷனாக மாறுறது ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு நோயை எதிர்க்கிற சக்தி இல்லாததுனால அந்த ஃபங்கஸ் அவங்களுடைய மூக்கையும், அது மூக்கு வழியாக கண் மற்றும் மூளையையும் பாதிக்கக்கூடும். அதுதான், எல்லாருக்கும் கண்டிப்பாக வராது, பதட்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இல்லை. ஸோ வந்து இந்த கோவிட் 19 வந்து ஒரு இம்யூனோ சப்ரஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்றீங்களா, என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ் கோவிட் 19 வைரல் இன்ஃபெக்ஷனில் போஸ்ட் வைரல் இம்யூனோ சப்ரஷன் இருக்கக்கூடும், பட் தட் ஹஸ் அகெயின் நாட் பீன் ப்ரூவ்ட். அண்ட் ரெண்டாவது என்னன்னாக்க, கோவிட் 19க்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீராய்ட்ஸ் கண்டிப்பாக இம்யூனோ சப்ரஷன் காஸ் பண்ணும். வைரஸ்னால வரல அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸ்னால வர வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஸ்டீராய்ட்ஸ் அதிகபட்ச டோசேஜில் கொடுக்குறாங்க, அண்ட் பேஷண்ட் இஸ் ஆல்ரெடி டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்டாக இல்லாத பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும். அந்த குறைவாக இருக்கிற தருணத்தில் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது செகண்ட் லெவல், தட் இஸ் இன்சைடு த வாஸ்குலர், ரத்த நாணங்களுக்குள்ளே போய் வாஸ்குலர் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த பிளாக் ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்குது. மற்ற பேஷண்ட்ஸுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ரொம்ப சூடான ஆவி பிடிக்கிறாங்க, நிறைய இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து குக்கரில் வச்சுட்டு பிடிக்கிறாங்க. அதை பற்றி இந்த இடத்துல வந்து நீங்கள் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த ரொம்ப சூடாக பிடிக்கிறதுனால இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்து போச்சுன்னா அப்போ வந்து இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கா? ஆக்சுவலி இது இதுக்கும் சயின்டிஃபிக் பேசிஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஆவி பிடிக்கிறதுனால மியூக்கர் மைக்கோசிஸ் வராதுன்னு சொல்ல முடியாது, ஆவி பிடிக்கிறதுனால மியூக்கர் மைக்கோசிஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. ரெண்டு விஷயங்கள் நம்ம இந்த தருணத்தில் பார்க்கணும். ஒன்று வந்து ஃபங்கல் ஸ்போர்ஸ், அதாவது ஃபங்கஸோட மகரந்தம்னு சொல்கிறாங்க ஸ்போர்ஸ், அது வந்து வெரி ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதை கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது செத்துடும் அப்படின்னு கேரண்டி தர முடியாது. ஸோ ஒரு அளவுக்கு மேலே கொதிக்க வச்சா மட்டும்தான், ஸோ தண்ணீர் வந்து கொதிக்க வச்சுட்டே இருக்கிறச்சு 100 degrees, 20 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சா தான் அந்த ஸ்போர்ட்ஸ் இறக்குங்கிற சாட்சி நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ வெறும் சூடு தண்ணியோ இல்லை ஸ்டீம் பட்டாலோ அந்த ஃபங்கஸ் செத்துடும் அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதே மாதிரி தண்ணீரை ரொம்ப நேரம் தேங்க வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம உடலில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் காற்றுலேயும் ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே வாட்டரை அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ஸ்டீமிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாட்டரில் ஃபங்கல் இன்ஃபெஸ்டேஷன், அதாவது ஃபங்கஸ் அந்த வாட்டருக்குள்ளேயும் போக வாய்ப்பு இருக்குது. அந்த டயத்தில் ஸ்டீம் உள்ளே போச்சுன்னா அதுலேருந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான ஆர்கியூமெண்ட்ஸும் நம்ம பண்ணலாம். ஸ்டீம் இன்ஹலேஷன் டெஃபினட்டாக தினமும் சுத்தமான தண்ணியில் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த நோய் வர வாய்ப்பு கிடையாது. தினமும் புதுசாக தண்ணி எடுத்து சுத்தமான தண்ணியை யூஸ் பண்ணி அதே ஸ்டீமுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணியோ இல்லை யூ கேன் யூஸ் இட் ஃபார் குக்கிங், வாஷிங் அந்த மாதிரி பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக எந்த டேஞ்சரும் கிடையாது. மியூக்கர் மைக்கோசிஸ்க்கு ஹை ரிஸ்க் குரூப்னா யாரை சொல்லுங்க? ஹை ரிஸ்க் குரூப் கண்டிப்பாக சிவியர் கோவிட் வந்தவங்க, ஹூ ஹவ் ரிசீவ்ட் ஆக்சிஜன் தெரப்பி, அண்ட் தென் டயபெட்டிக் வித் கோவிட். ஸோ ஹூஎவர் சுகர் பேஷண்ட்ஸ், யாருக்கெல்லாம் கோவிட் வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, யாருக்கு கோவிட் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகிருக்காங்களோ அதுலேயும் நிறைய ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்தவங்க. தட் மீன்ஸ் ஆக்சிஜன் தெரப்பி கிடச்சிருக்கிறதுனா ஆக்சிஜன்னால சிலவங்க சொல்கிறாங்க பைப்லைன்லேருந்து வந்தது அப்படின்னு, அதுக்கும் கேரண்டீடாக ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஸ்டடீஸ் இன்னும் அதுக்கு வரலை, இருக்கலாம். பட் ஏன் ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்தவங்களுக்கு அதிகம் வருதுன்னா ஆப்வியஸாக ஆக்சிஜன் தேவைப்படுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நோய் பாதிச்சிருக்குன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அந்த வைரஸ்னால கம்மியாக இருக்குங்கிறதும் ஒரு பாயிண்ட், நம்ம அதையும் கவனிக்கணும். ஸோ கண்டிப்பாக ஆக்சிஜன் கொடுத்தவங்களோ இல்லை ரொம்ப சிக்காக இருந்தவங்க தி ஹாவ் டு டேக் கேர், கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்டம்ஸ் அதாவது தலைவலி, மூக்குலேருந்து தண்ணியாக சளியாக வர்றது, அண்ட் ரத்தம் கலந்து சளி வர்றதோ இல்லை தலைவலி அதிகமாகிறதோ இல்லை மூக்கு தலை பாரம் அதிகமாக இருக்குது, மூக்கு அடைப்பு அதிகமாக இருக்குது,
ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டர்ஸை பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேவைப்பட்டால் ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மியூக்கர் மைக்கோசிஸும் இந்த கேண்டிடியாசிஸ் அந்த கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான நிலைமையில தான் வந்து மக்களுக்கு உடம்புல வரும்னு நினைக்கிறீங்களா எப்படி? ஆக்சுவலி அதுக்கும் ஸ்டடிஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரெண்டுமே மியூக்கர் கேண்டிடா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பர்சன் வந்து ஈக்குவலி சசப்டபிள் தான். சிலவங்களுக்கு மியூக்கர் வருது, சிலவங்களுக்கு கேண்டிடா வருது, ஏன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. பட் கேண்டிடா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் சாதாரணமாக வாய்க்குள்ளேயோ மூக்குக்குள்ளேயோ சாதாரணமாக இருக்கிற ஒரு ஃபங்கஸ் தான். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி ஆக ஆக அந்த ஃபங்கஸுடைய வளர்ச்சி அதிகமாகுது. ஸோ தேவையில்லாமல் சொந்தமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றதோ இல்லை தேவையில்லாமல் நீங்களே ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றதுனாலையோ அந்த ஃபங்கஸுடைய குரோத்தை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூசேஜ் வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க கேண்டிடாவும் சரி மியூக்கர் மைக்கோசிஸ் சரி தேவையில்லாமல் அதிகமாகவும் ஆகாது. அதே சமயம் எனி சிம்டம்ஸ் உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணுறது கண்டிப்பாக ஈஸியர் தேன் லேட் ஸ்டேஜஸ். இப்போ இந்த ப்ரிவென்ஷன் இதை சிம்பிளாக மக்கள் எப்படி வீட்டிலிருந்து இதை தடுக்கிறான் அப்படின்றது மட்டும். ஏன்னா இந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் ஜென்ரல் ஹெல்த் தட் இஸ் ஸ்டீம் இன்ஹெலேஷன் அண்ட் அ குட் விட்டமின் சப்ளிமெண்டேஷன் அ குட் டயட் சப்ளிமெண்டேஷன் பாசிட்டிவ் மென்டாலிட்டி அண்ட் குட் மென்டல் ஹெல்த் இது எல்லாம் இருந்தாலுமே உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் சாதாரணமாக எப்படி நல்லா பார்த்துக்குவீங்களோ அதையே பாருங்கள். தேவையில்லாத ஃபார்வர்ட்ஸ் தேவையில்லாத நோய்கள் தேவையில்லாத சில பேட் இன்ஃபர்மேஷன் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம், ரொம்ப இவ்வளோ நேரம் எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்காக வேண்டி நிறையா புது புது விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். பாய் வியூவர்ஸ்.